வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வெள்ளரிக்கையும் பட்டன் ரோஸையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க போட போகிறோம். இதுக்கு நான் வந்து சாதா பூக்கட்டணோட ஊசியில் கொத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் இந்த மாலை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பட்டன் ரோஸ் காம்பை கட் பண்ணிவிட்டு இந்தமாரி பூவில் கொஞ்சம் மெலிசான ஊசி எடுத்துக்கோங்க. பட்டன் ரோஸ் சின்னதாக இருக்கும். இந்தமாதிரி ஃபஸ்ட்டு கொத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெள்ளரிக்கு எடுத்து நம் இந்த மாதிரி ஒரு பூ கவுத்தும் ஒரு பூ அதுக்கு மேலேயும். இதெல்லாம் சிம்பிளாக எல்லாருமே கோக்கறது தான். இதுக்கு இடையில நம்ம இந்த பட்டன் ரோஸ் வைக்கிறோம். அதனால் அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஒயிட் ரெட் கலர் ஒயிட் கலரில் அழகாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் கொத்திக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாலை. 5 நிமிஷத்தில் நம்ம இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்கு வந்து இந்தமாதிரி இந்த இதழெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தமாதிரி வெள்ளரிக்கு பூவாக வச்சிட்டிங்கன்னா இந்தமாதிரி ஈஸியாக கொத்துக்கலாம். 5 நிமிஷம்தான் ஆகும். இங்கட கடன் கோத்துடலாம். நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ கோத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மெத்தட்லேயே நான் கோத்துட்டேன். எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்தளவுக்கு கோத்துக்கலாம். பாருங்கள், இந்த முனையிலையும் ஒரு ரோஸ் வச்சு ஒரு ரோஜாப்பூ காம்பையே வச்சு நம்ம இந்தமாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த பக்கம் 2 பக்கம் நூல் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கட்டிட்டோம். இப்போ இந்த 2த்துக்கும் இடையில 2 சமமாக வச்சுட்டு இடையில இந்தமாதிரி நம்ம 3 3 இல்லருக்கு கீழே ஒரு ரோஸ் வச்சு இந்தமாதிரி கட்டிக்கலாம். இந்த டாலர் மாதிரி அழகாக தொங்கும். இதை முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.